டெல்லி செல்லும் பன்னீர்செல்வமும் தினகரனும் சாதிக்கப் போவது என்ன? நாளை மறுநாள் பன்னீர்செல்வமும் தினகரனும் டெல்லி செல்ல இருப்பதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு மீண்டும் அதிமுகவோடு கூட்டணியை தொடர பாஜக பல்வேறு வகையில் முயற்சி செய்து கொண்டு வந்தது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை எப்படியும் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிடலாம் என்று முயற்சி செய்யும் அதே வேளையில் பாமக, பன்னீர்செல்வம், தினகரன் ஆகிய கட்சிகளையும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள சிறு சிறு கட்சிகளையும் தன் வசம் இழுக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்கிறது பாஜக. ஏற்கனவே நேற்று டெல்லி சென்ற அண்ணாமலை அங்குள்ள பாஜக தலைமைக்கு ஆலோசனை வழங்கி வருவதாகவும் ஒரு கருத்து கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் முதலில் தினகரனும் பன்னீர்செல்வமும் டெல்லி செல்ல உள்ளார்கள். மேலும் சில கட்சியின் தலைவர்களும் அடுத்தடுத்து டெல்லி செல்ல இருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் எடுக்கும் ஒவ்வொரு அரசியல் முடிவும் தவறானதாகவே இருந்து வருகிறது. முதலில் சசிகலா முதல்வர் பதவியை விலக சொன்ன போது ஜெயலலிதா சமதியில் தர்மயுத்தம் நடத்தியது தொடங்கி அடுத்து அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அரசியல் அடியும் அவரை அதல பாதாளத்திற்கே அழைத்துச் சென்றது. அந்த வகையில் இப்போது பாஜகவோடு வைக்கப் போகும் கூட்டணியும் அவரது அரசியல் வாழ்வுக்கு முடிவுரை எழுதுவதாக அமைந்துவிடும். ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய கட்சிகளை மாநில கட்சிகளின் தலைமையில் கூட்டணி அமைத்தால்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். புரியும்படி சொல்வதென்றால் தலைமை வகிக்கும் கட்சி மாநில கட்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் கலைஞர் தலைமையில் தான் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது, பிற்காலத்தில் பாஜகவுடனும் கூட்டணி அமைத்தது. அதே போல ஜெயலலிதா தலைமையில் தான் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்தார் மற்றும் பாஜகவோடும் அதே அளவுகோலில் தான் கூட்டணி அமைத்தார். கலைஞர் ஜெயலலிதா இருவர் காலத்திலும் டெல்லியிலிருந்து தான் தலைவர்கள் சென்னைக்கு வந்தார்களே தவிர சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்லவில்லை. அப்படியே சென்றிருந்தாலும் சென்னையில் கூட்டணி குறித்து முடிவு எடுத்துவிட்டு அதன் பிறகான நடைமுறைகளுக்காக டெல்லி சென்றிருப்பார்கள். இதுதான் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடந்து வந்த நிகழ்வு. ஆனால் கலைஞர் ஜெயலலிதா இருவரின் மறைவுக்கு பிறகுதான் டெல்லிக்கு சென்று கூட்டணியை முடிவு செய்கின்ற இடிநிலைக்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். இதுவே தலைமை பண்பை தமிழ்நாட்டு தலைவர்கள் இழந்து விட்டார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. பன்னீர்செல்வமும் தினகரனும் டெல்லியில் சென்று கூட்டணி பேசி விரும்பிய தொகுதிகளை எல்லாம் பெற்றுக் கொண்டு வந்தாலும் அந்த தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற இயலுமா என்னும் கேள்வியும் எழுகிறது. காரணம், இப்போதைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டி உருவாகியுள்ள நிலையில் அந்த நான்கு முனை போட்டியில் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி என்ற முதல் நிலைக்கு வருமா என்பதும் ஐயமே. வேண்டுமானால் கணிசமான ஓட்டு வாங்கி அடுத்த தேர்தலில் இந்த வாக்குகளை காட்டி கூடுதலாக ஒன்றிரண்டு தொகுதிகளை பெறுவதற்கு வேண்டுமானால் வழிவகுக்கலாம். பாஜக தமிழ்நாட்டில் வளரும் நிலையில் தான் உள்ளது. இன்னும் சொல்ல போனால் அந்த வளர்ச்சி கூட அண்ணாமலையின் அதிரடி அரசியலால் தான் சாத்தியமாயிற்று. காரணம், கடந்த அரை நூற்றாண்டு காலமாக திராவிட இயக்கத்தவர்களின் பேச்சை கேட்டு கேட்டு செழித்து போயிருந்த நிலையில் புதிய குரல்களால் தமிழ்நாட்டு மக்கள் ஈர்க்கப்பட்டுள்ளார்கள். அதில் முதலிடத்தில் இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும், அடுத்த நிலையில் அண்ணாமலையும் இருந்து வருகிறார்கள். ஒரு காலத்தில் திமுகவில் அண்ணா, சம்பத், நாவலர், பேராசிரியர், கலைஞர், என்விஎன், மதியழகன் போன்ற பேச்சாளர்களால் ஈர்க்கப்பட்டுத்தான் அந்த கட்சி வளர்ந்தது. பிற்கால திமுகவில் வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் போன்ற மேடை பேச்சாளர்களும் நாகூர் அனிபாவின் குரல் வளர்த்தாலும் பெரிய கூட்டம் கூடியது. இப்போதைக்கு அது போன்ற பேச்சாளர்கள் இல்லை என்றே சொல்லலாம். வேண்டுமானால் துரைமுருகன், ஆ ராஜா, ஜெகத்ரட்சகன் போன்றவரை கூறலாம். ஆனால் இந்த குரல்கள் எல்லாம் ஏற்கனவே கேட்டு சலித்துவிட்ட மக்களுக்கு சீமான், அண்ணாமலை ஆகியோரின் குரலால் ஒரு வகையில் ஈர்க்கப்பட்டுள்ளார்கள். திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து 55 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டுவிட்ட காரணத்தால் அவர்களால் புதிதாக எந்த சித்தாந்தத்தையும் எடுத்து வைக்க முடியவில்லை. ஆனால் சீமானும் அண்ணாமலையும் ஊழலை குறித்து பேசுகிறார்கள். அது மக்களிடத்தில் எடுபடுகிறது. அதில் கூட அண்ணாமலையின் பேச்சு அடிபட்டு போகிறது. பக்கத்து மாநிலமான கர்நாடகத்தில் 40 விடுக்கிற அளவுக்கு ஊழல் செய்த காரணத்தால் தான் இந்த முறை பாஜக ஆட்சியையே இழந்துள்ளது. மேலும் தற்போதைய பிரதமரின் தலைமையில் நாடு 750,000 கோடி இழப்பாக சந்தித்துள்ளது. இவை அனைத்தும் மக்கள் பணம். எனவே பாஜகவின் ஊழல் முகமூடியை மக்கள் நம்ப தயாராகவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் கூட 176,000 கோடி தான் இழப்பு ஏற்பட்டது. ஆனால் பாஜக ஆட்சியிலோ 750,000 கோடி என்பது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக உள்ளது. அந்த வகையில்
ஊழல் குறித்து பேசும் தகுதி தற்போதைக்கு சீமானுக்கு மட்டுமே இருந்து வருகிறது. இந்நிலையில் பன்னீர்செல்வமும் தினகரனும் பாஜகவோடு கூட்டணி வைப்பதால் எந்தவித மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை. ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் மோதலை உருவாக்கி இறுதியில் தலைவர்களையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார்கள் பாஜகவினர். இதுதான் பல மாநிலங்களில் நடைபெற்று வந்துள்ளது. இதன் மூலம் தினகரனும் பன்னீர்செல்வமும் பாடம் கற்றுக்கொண்டு நடந்தால்தான் இவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கட்சியை நடத்த முடியும். அதில் கூட மேற்கண்ட இருவருக்கும் தென் தமிழகத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளால் ஆதரவு உள்ளது. அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள் கூட அனைத்து கட்சிகளிலும் இருக்கிறார்கள். எனவே அந்த வாக்கும் கூட முழுமையாக கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. பன்னீர்செல்வத்துக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கை நடுவ விட்டுவிட்டு இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த நிலையில் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய நிலையில் பாஜகவினிடம் அழைத்தவுடன் இவர்கள் ஓடுவது என்பது இவர்களின் பலவீனத்தையே காட்டுகிறது. தமிழ்நாட்டில் இன்னும் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவான குரல் பெரிதாக எழவில்லை. தமிழர்கள் முழுவதுமாக தேசிய நீரோட்டத்தில் கலந்துவிட மாட்டார்கள். அதற்கு காரணம் இந்த மண்ணுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. பழைய வரலாறுகளை எல்லாம் புரட்டி பார்த்தால் கூட முகலாயர்கள் தமிழ்நாட்டில் மூவேந்தர்களின் ஆட்சி முடிவுற்ற பிறகே இங்கு அவர்களால் நுழைய முடிந்தது. இங்கு மூவேந்தர்கள் கோலோச்சிய அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில் இஸ்லாமியர்களின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவர்கள் கலிங்கம் வரை படையெடுத்து வந்தாலும் அதை தாண்டி தமிழ்நாட்டின் எல்லைக்குள் நுழைய முடியாமல் பலமுறை தோற்று ஓடியுள்ளார்கள் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி ஒரு குணம் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு உள்ளது. எனவே பன்னீர்செல்வமும் தினகரனும் தங்களது கட்சிகளை தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டுமென்றால் முதலில் டெல்லிக்கு காவடி தூக்குகிற வேலையை விட வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டு மக்களால் மதிக்கப்படுவார்கள். இல்லை என்றால் வரலாற்றில் அவர்களுக்கென்று ஒரு சிறு பெயர் இருக்குமே தவிர பெரும் பெயர் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும்.